ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலாப்பட்டு பக்கத்தில் புத்துப்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்கிற அய்யனாரப்பன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். இது எங்களோட குலதெய்வ கோயில். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமி வந்து குலசாமிகள் வந்து இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம வந்து முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே வந்து முதல் கடவுளான விநாயகர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு தனி கோயில் வந்து இந்த அய்யனாரப்பன் கோயிலில் வந்து இருக்குது. ஸோ அந்த கோயில் வாசல் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ரொம்ப ஒரு இயற்கை காட்சி உள்ள ஒரு இடம் தான் அந்த புத்துக்கோட்டை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். இது வந்து தமிழ்நாடு பகுதியில் வந்து இருக்குது, காலாப்பட்டு பக்கத்தில், பாண்டிச்சேரி காலாப்பட்டு பக்கத்தில் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியில் இந்த ஒரு கோயில் இது. இது எங்களுடைய பாரம்பரியமான குலதெய்வ கோயில், இது எங்கள் பூர்வீகமான ஒரு இடமும் சரி. ஸோ இந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பொங்கல் வைப்போம். நாங்கள் வருஷம் ஆண்டுதோறும் பொங்கல் வைப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம விநாயகர் கோயில் இருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் அப்பா கொடுப்பார். நன்றி. புதுச்சேரியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்துப்பட்டு அய்யனாரப்பன் கோயில் என்ற இப்போ நம்ம வந்துள்ளோம். அது பார்த்திங்கன்னா அடர்த்தியும் புதற்காடுகளும் முட்புதற்காடுகளும் மூங்கில் குழல் காடுகளும் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதியில் அமைந்த ஒரு கிராமமாகும். இது புத்துப்பட்டு கிராமம். இதில் அய்யனாரப்பன் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக விளங்குகிறது. இதில் உள்ளே காடு உள்ளே சென்று காட்டு உள்ளே பகுதிக்குள் விநாயகர் காட்சி அளிக்கிறார். விநாயகரை தரிசித்து விட்டு மற்றும் அய்யனாரப்பன் காவல்துறையினராக குதிரைகளுடன் கூடிய அந்த சூழலை கண்டுகளிக்கலாம். முட்போதர்களும் இயற்கை காட்சிகளும் கூடிய இனிய ஒரு காட்டுக்குள்ளே அமைந்துள்ள இனிய புத்துப்பட்ட அய்யனாரப்பன் கடவுள் தெய்வம் ஒரு சிறப்பான தரிசனமாகும். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விநாயகரை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அய்யனாரப்பனுடைய காவல் தெய்வமான குதிரைகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அய்யனாரப்பனுடைய ஒரு வாகனம் அப்படின்னு அவர் பயன்படுத்திய அவருடைய குதிரை, அதை வந்து நம்ம வந்து தெய்வமாக வந்து கும்பிட்றோம். ஸோ அந்த குதிரைக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து அந்த விநாயகர் கோயிலேருந்து நம்ம வர வழியில் ஒரு நடந்து போகிற டிஸ்டன்ஸில் வந்து இந்த குதிரைகளை வந்து அமைஞ்சிருக்குது. இதை பற்றி மேலும் விவரங்களை வந்து அப்பா வந்து உங்களுக்கு சொல்லுவார். நம்ம புத்துப்பட்டு அய்யனாரப்பன் கோயில் வந்தடைந்தோம். அதில் உள்ள விநாயகரை தரிசித்து விட்டு உள்ள காற்று தாழம்பு காடுகளும் கூடிய அந்த முற்பது காடுகளுக்கு இடையில் உள்ள அய்யனாரப்பன் தெய்வங்களான குதிரைகளை வணங்கும் சிறப்பு காட்சி இங்கே நடைபெறுது. இங்கே சிறுத்தை தெய்வங்கள் உள்ளன. உள்ளாரே வந்து 4 விநாயகரை காவல் தெய்வங்களாக, 20 ஊரை காவல் அய்யனாரப்பன் தெய்வங்களாக 4 குதிரைகள் வணங்குகின்றன. 4 குதிரைகள் சிறப்பான 4 குதிரைகள் வணங்கிவிட்டு சிறிது முக்கிய வழக்கமாக அந்த காட்டு போய் ஒரு சிறப்பான ஒரு வணங்கல் நிகழ்ச்சி சிறப்பு தொகுச்சியாக ஒரு அமைந்துள்ளது. நன்றி. நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முக்கியமான மெயின் கோயில், அதாவது புத்துப்பட்டு அய்யனாரப்பனுடைய முக்கியமான மெயின் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வரும். இப்போ தை மாதம் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த கோயில் ரொம்ப சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அய்யனாரப்பன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து குலசாமியாக அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறிப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயிலுக்கு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் அவங்களோட சன்னிதிகள் தனியாக, இங்கே உள்ள தனியாக இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது வெளியில் தனியாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து உள்ள தனியாக வந்து அய்யனாரப்பன் கோயில் வந்து சன்னதி வந்து இங்கே உள்ள தனியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவருடைய சன்னதியும் தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல கோயில்கள் சிறப்பு மிக்கன்ற ஒரு கோயிலை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சு இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அப்பா ஒரு வார்த்தை பேச போகிறோம், அதை கேட்டு ஷேர் பண்ணுங்கள். உள்ளா இருக்க நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உள்ளா இருக்க அய்யனாரப்பன் கோயில் மெயின் கோயிலுக்கு வந்தோம். மெயின் கோயிலுக்கு வந்துட்டோம். இது முகப்பு வாசல் அமைந்துள்ள காட்டு பகுதியில் முகப்பு வாசல் அமைந்துள்ளது. முகப்பு வாசல் உள்ளா இருக்க நட்பல் உணவு மரத்தில் கூடிய மரங்கள் இனிமையான அந்த மாமரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மாமரங்களுடைய இடையில் காட்டு பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ள இந்த அய்யனாரப்பன் சிறப்பு அம்சம் பெறுகிறது. மேலும் இந்த அய்யனாரப்பன் கோயிலில் அய்யனாரப்பன் குதிரைகள் சிறப்பாக காவல் தெய்வங்களாக விளங்குகிறது. மலையும் மலை சேர்ந்த பகுதிகள் உட்பட காட்டுப்பகுதி தாழம்பு காடுகள் 30 காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளதால் இது மேலும் சிறப்பு பெறுகிறது. இது குக்கிராமமாக புத்துப்பட்டு கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இது புதுச்சேரியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் மிக சிறப்பு சிறப்பு வாழ்ந்த தமிழ்நாட்டு பகுதியிலும் திண்டிவனம் மற்றும் சென்னை பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. இது உள்ளடக்கிய பகுதி மெயின் அய்யனாரப்பன் கோயில் முகப்பு வாசல் என்பது மாமரங்களும் கூடிய இனிமையான ஒரு உற்சொல் அடைந்த உள்ள ஒரு சிறப்பான கோயிலாகும். உள்பகுதியில் சிறுத்தை தெய்வங்களாக விநாயகர் மற்றும் வள்ளி தேவாடம் சிறப்பாக காட்சி புரிகிறார். காலபகரனும் கூடிய அய்யனாரப்பன் சிறப்பு தரிசனமாகும். நன்றி.